and each one of us present in the meeting have long-standing relationship with each other. The two parties have been working together for a very long period of time. The two parties believe that working together will help us in fighting the divisive forces which are posing danger to Indian democracy. And it was in this spirit that we all had discussion today. See, there are certain things which are ongoing. Once we reach conclusions, we will happily announce what decisions we take. Sir, India blocks, regarding India block, like recently there are some skirmishes like... How do you see Nitish's exit from India? Even Mamta's decision. The last minute rules aren't taken by India. See, at the end of the day, you will see that the India alliance will emerge stronger. Whatever situation we may be facing today, it will just pass away. The people of India stand behind the India alliance. Some parties who may not have the courage or the strength to face the divisive forces in the country today, they may buckle down and get out of the alliance, but that doesn't mean that the people are leaving the alliance. Thank you, thank you. Thank you. Veera, Veera. You speak whatever Tamil. Hey, give space here. Yeah. Hey, Rajan, give space. Sorry. ஆரம்பிக்கலாங்களா? எப்படி ரெடியான்னு கேட்டாதான் சொல்லுவீங்களா பதில்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு டெல்லியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய தலைவர்கள் தேர்தலை பற்றி கலந்துரையாடினார்கள். திரு முகுல்ஜி அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நன்கு அறிமுகமானவர். அவர்களுக்குள் நெருங்கிய உறவும் பண்பாடும் உண்டு. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயங்களை வெகு விரைவில் பேசுவோம் என்பதை தவிர இதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேறு எந்த விஷயங்களும் இல்லை. அது எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பேச்சு. அதை வெளியில் சொல்றது இல்லைன்னு ரெண்டு பேரும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதான் அதே தான் நான் சொன்னதே தான். நீங்கள் திருப்பி வேற ஒரு மொழியில் கேட்குறீங்க. ரெண்டும் ஒன்று தான். அது வந்து எங்களுக்குள் இருக்கிற பேச்சு. அது வந்து ஊடகத்திற்கு தேவை.
40 தொகுதிகளிலும் எவ்வாறு வெற்றி பெறுவது, எவ்வாறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, எந்த விதமான தேர்தல் பரப்புரையை செய்வது, பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்வது, நம்மோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பேசணும். எங்க கொடுத்தோம்? ஆமா, நீங்க பொய் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்களே எழுதி நீங்களே போட்டுக்கிறீங்க சார். நாங்க யாருக்கும் கொடுக்கலையே. நாங்க பட்டியல் கொடுத்தா எங்க கட்சி லெட்டர் ஹெட்ல எழுதி போட்டு என் கையெழுத்து போட்டு கொடுப்போம். நீங்க திரைக்கதை வசனம் எழுதி திரைப்படம் எடுக்கிற மாதிரி நீங்களே ஒன்றை எழுதி நீங்களே வெளியிட்டு நீங்களே கேள்வியும் கேட்கறீங்க. அதெல்லாம் எங்க இருந்தா லீக் ஆகாது, எங்க ஆபீஸ்ல லீக்கே ஆகாது. அது காமராஜர் கட்டின கட்டணம். நீங்க என்ன எம்மா தண்ணியை வேணாலும் ஊத்தி பாருங்க, லீக் ஆகாது. மிஸ்டர் சல்மான் குர்ஷித், மிஸ்டர் சல்மான் குர்ஷித் ஜி, அஜய் குமார் ஜி, கே எஸ் அலாகிரி ஜி, செல்வ பெருந்தொகை, ஆல் ஆஃப் அஸ் ஃப்ரம் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டுடே கேம் டு த டிஎம்கே ஆபீஸ் டு மீட் மிஸ்டர் டி ஆர் பாலு, மிஸ்டர் கே என் நெஹ்ரு, பெரியசாமி, பொன்முடி, திருச்சி சிவா, ஏ ராஜா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம். வி ஹேட் அ லாங் டிஸ்கஷன் வித் தெம் அண்ட் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் டு டிஸ்கஸ் அபவுட் த லோக்சபா எலெக்ஷன்ஸ். வி டிஸ்கஸ்ட் ஹவு த டூ ஆஃப் அஸ் along with other like-minded parties in alliance in Tamil Nadu have to move together to once again get the confidence of the people of Tamil Nadu and ensure that the dispensation which is there at the center today, which has posed a serious challenge to the constitution of India and our democratic polity, how we can unseat those forces and bring back those forces which will take the nation strongly on the path of democracy. We also discussed about Puducherry, and very soon we will be having another meeting to take a decision on how we are going to make a seat sharing within ourselves. We had a very positive meeting and we look forward to working together once again to ensure that the state of Tamil Nadu contributes in a very major way in the defense of the Constitution of India. Sir, was there any hard bargain, sir? It was a very pleasant meeting. And each one of us present in the meeting have long-standing relationship with each other. The two parties have been working together for a very long period of time. The two parties believe that working together will help us in fighting the divisive forces which are posing danger to Indian democracy. And it was in this spirit that we all had discussion today. See, there are certain things which are ongoing. Once we reach conclusions, we will happily announce what decisions we take. Sir, India block, sir. Regarding India block, like recently there are some skirmishes, like... How do you see Nitish's exit from India? Even Mamta's decision. The last minute two turn taken by India. See, at the end of the day, you will see that the India alliance will emerge stronger. Whatever situation we may be facing today, it will just pass away. The people of India stand behind the India Alliance. Some parties who may not have the courage or the strength to face the divisive forces in the country today, they may buckle down and get out of the alliance, but that doesn't mean that the people are leaving the alliance. Some more parties to come inside the party. Thank you.